ஒம்பது காரணங்களுக்காக மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காமல் போயிடும். இந்த மாதிரி தப்புகள்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க வெறுப்பை வந்து குறைக்கலாம். பிடிக்காமல் நடக்கிற ஏதாவது ஏதாவது குண்டங்கம்மனம் பண்ணிடுறது, அந்த விஷயங்கள். நம்பர் ஒன் வந்து யாராவது நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஊடையில் போய் ஸ்டாப் பண்ணுறது, டாப்பிக்கை மாற்றுறது, அவங்கள வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது, அவங்கள பேச விடாமல் தடுக்கிறது, இது மக்களுக்கு எரிச்சல் மூட்டும், பிடிக்காமல் போயிடுவாங்கள. ஸோ பேசும்போது இன்டரப்ஷன்ஸ் பண்ணது வந்து நம்மளை சோலிய முடிச்சிடும். இன்னும் எந்தெந்த வகையிலலாம் நம்ம வந்து இரிட்டேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும், உடனே பாதியிலே போய்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுறது பிடிக்காமல் போயிடும். ஏதாவது தன்னோட ப்ராப்ளத்தை பற்றி ஒரு ஏதாவது சீரியஸ் மேட்டரை பற்றி சொல்லுவாங்க, அதை போய் நம்ம தடுத்துறது, பேசாமல் விட்டுறது. அவங்க பேச ஆரம்பிக்கங்காட்டிலே நம்மளோட ஒப்பீனியன் என்ன, நம்ம கதை என்ன, நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுது. மைண்டு வந்து சட்டர சட்டர சட்டரன்னு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க பேச ஆரம்பித்தா புடு புடு புடுன்னு செலவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து எங்களோட சர்க்கிள், எங்களோட பொறுமை, எப்படி பேசணும், எதை பேசணும், இப்போ பேசக்கூடாது, இப்போ அமைதியாக இருக்கும், அந்த விஷயம் தெரியாமல் புதுசாக வரவங்களும் சரி, அல்லது நம்ம பர்சனல் கோச்சிங் இல்லாதவங்களும் சரி, இந்த சட்டர் புட்டர ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. பட் ஒன்ஸ், ஏன்னா முன்ன பின்ன தெரியாத யாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் பர்சனல் கோச்சிங்கில் வந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் அவனுக்கு உணரும். கல்யாணம் முடிஞ்சு பேரை பற்றி எடுத்தவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியாமல் எப்போ பேசணும், எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ கேட்கணும், இந்த விஷயங்கள் தெரியாது. இந்த விஷயங்களை வந்து ரீசெண்டாக படிச்சுட்டு வேறு இருந்தாங்க நிறைய விஷயங்கள். ஸோ சமையல் வந்து யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணுறது, அவங்க என்ன டாப்பிக்கில் இருக்காங்களோ அதே டாப்பிக்கில் பேசுகிறது, நமக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கணும், தெரிஞ்ச கதையாக இருக்கும், இருந்தாலும் உள்ளே பூந்து உடனே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். ரெண்டாவது வந்து பேச்சு பேச்சில் நான் எவ்வளோ பெரிய பருப்பு, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு அப்படியே லைட்டாக பேசி பேசி பேசியே பேசிகிட்டே இருப்பான். இது இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பொதுவாகவே நம்மளை பற்றி பாராட்டவனுக்கு பிடிக்காது, இல்லை நம்ம பாராட்ட ஆரம்பித்தோன்னு பிடிக்காது. நம்ம பெரிய ஆள் இல்லையான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது வேறு யார் மூலமாக தெரிஞ்சிட்டோம், நம்ம வாயிலும் தெரியப்படுத்தக்கூடாது. அதுவும் ஜாடமாடியாக அப்படியே பேசி லைட்டாக பேசி அப்படி பேசினா அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். உங்களை பிடிக்காமல் போயிடும். மூணாவது வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே க்ளோஸ்டாக இருக்கும். க்ளோஸ்னால் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இல்லாமல், அதான் அது எனக்கு தெரியும், இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, அது அது வேஸ்ட்டு, இதுதான் இவனாலும் உருப்பிட மாட்டானே, அதான் அப்படி. அதாவது எல்லாத்தையுமே இவ்வளோ காணும் ஆக்கிடுவான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசவே விடாமல் ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருப்பாங்க. இதையும் பற்றி தெரியாமல் அலப்பறப்படுறது, தெரியன்னு காட்டுறது, எதுக்குனாலும் ஒப்பீனியன் சொல்கிறது, பேச ஆரம்பிங்களும் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய அலப்பறைகளை பார்த்துருப்பீங்க, அறையும் குறையும் பார்த்துருப்பீங்க, அறை வேக்கடைகளை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நாம் இருந்தோம் அப்படின்னா பிடிக்காமல் போயிடும். நாலாவது பாயிண்ட், யார்கிட்டயாவது ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் நிற்கக்கூடாது. முன்ன பின்ன பழகாமல் யார் பக்கத்துலேயும் க்ளோஸாக போகக்கூடாது, இல்லையா? நான் நிறைய ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க எங்கே அலோவ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கதை திறந்து நேராக பெட்ரூம் போயிடுவாங்க, அவங்க இருக்காங்களா அப்படின்னு போயிடுவாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு பாவம் தெரியாது, இந்த இடம் யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியாது. பட் யார் வீட்லேயும் நேராக போய் பெட்ரூம் போகக்கூடாதோ, அல்லது இங்கே கிச்சனுக்கு போகிறது, இந்த மாதிரி போகக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பழக பழகாதான், அவங்க ஃபோன் எடுக்கிறதோ, அவங்க ஃபோன் பேசும்போது பக்கத்தில் வந்து பார்க்குறதோ, அல்லது மெசேஜ் கண்ணில் பார்க்கறது, நிறைய பர்சனல் விஷயத்தை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மக்கள். ஆனால் நம்ம போய் அதில் போய் மூக்கம் நுழைக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கும்போது. அதே மாதிரி பக்கத்தில் க்ளோஸாகவும் போகக்கூடாது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். க்ளூஸ் எப்போ ஆகும் அப்படின்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் க்ளூஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க, தட் வில் உங்களை பிடிக்காமல் போயிடும் மக்களுக்கு. நிறைய இது வேறு இருக்குது, பழமொழி, நானும் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி, வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். உங்களை ரொம்ப யாரையும் பிடிக்குமா, ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க, ஓடியே போயிடுவீங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ரொம்ப பிடிக்குமா, பக்கத்தில் போகாதீங்க. பக்கத்தில் போனீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், இன்னொன்று அவங்கள விட்டு ஓடி போயிருங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும். பிகாஸ் மக்கள் வந்து எல்லாம் ஒரு கற்பனையில் போவாங்க, பார்த்தோன்னே பயந்துடுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு கமிட்மெண்ட் இருக்காது, கமிட்மெண்ட்னால்
என்னானாலும் சரி இவங்க கூட தான் வாழ்வேன், என்னாலும் சரி இவங்க கூட தான் இருப்பேன், என்னாலும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பேன், அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவனே ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்மகிட்ட வருவான், கிடைக்கும் தண்ணி பார்ப்பான், அந்த கற்பனை செட் ஆகலாம் போயிடுவான். அதாவது தலைவன் யார், தலைவன் யார் தொண்டன்னு தெரியாமல் போயிடும். ஏ சொல்லுவாங்களா, ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து தலைவன் வந்து ஃபாலோவர்ஸ்க்கு அடிமையிடுவான். நான் அந்த மாதிரி சிந்தை என் ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்படிமா, ஏன்னா இவன் இவன் இஷ்டப்படி செய்ய முடியாது, ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கா தான் செய்வான். கடைசியில் அவன் ரசிகர்களுக்கு அடிமையாயிடுவான். சிலங்க அந்த மாதிரி கூட்டத்துக்காகவும் மக்களுக்காகவும் தலையாட்டிட்டு மாற்றுவாங்க. அது அது ஒரு பக்கம். ஸோ சம்மர் வந்து யார்கிட்டையும் ரொம்ப டூ க்ளோஸாக போகாதீங்க, அது பிடிக்காமல் போயிடும். அஞ்சாவது பார்க்கலாம், எல்லோரும் ரொம்ப நைஸ், வெரி நைஸ், டூ நைஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, எங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா ஒன்று வந்து நம்ப மாட்டாங்க, இது ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அதுமாதிரி எரிச்சலாக இருக்குங்க, இது ஒரு மொக்க பீசி அப்படின்றாங்கன்னா. ஸோ நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அப்படிப்படுத்தக்கூடாது, இப்படி பேசணும் நம்ம பேசுவோம், நம்மளை வந்து லூஸ் லீஸில் வச்சுருவாங்க. ஸோ நான் ரூடாக இருக்குன்னு சொல்ல வரல, பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும், நிறைய சாப்பிட முடியாது, ரொம்ப தித்திக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பீப்புள் பிளேசிங், அவனை சரி பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தி இவனை சந்தோஷப்படுத்தி எல்லாரும் சந்தோஷப்படுத்தி இருந்தால் ஒருத்தர் சந்தோஷப்படுத்த முடியாது, நம்ம டேஞ்சர் ஆகிடும், மக்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். நம்மளை நிறைய படத்தில் விட பார்த்தீங்க, பொண்ணுங்கள்லாம் அந்த ரவுடி பசங்க மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் லவ் பண்ணுவோம் மற்றவங்களை, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் மாதிரி இருக்கணும் அண்ணன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, திமிர் பிடிச்சவனும் அந்த மாதிரி இருப்பாங்களோ தான் மக்களை பிடிக்கும். தெரியாது இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நீங்கள் இதில் ஜட்ஜ்மெண்ட் எது எதிர்ப்பீங்களான்னு தெரியாது, பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆறாவது விஷயம் பார்ப்போம், யாருக்காவது ஏதாவது ஹாபீஸ் இருக்குது, அவங்க வந்து அவங்க மட்டன் மீன் குடல்லாம் சார் குடலா அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காத, உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு, நண்டா ஐயையோ அப்படிமா, நான்வெஜ் ஐயையோ அப்படிமா, முடிஞ்சு போச்சுக்காத. யாராவது எந்த மதத்தை பற்றியோ ஊரை பற்றியோ, சிலவங்களுக்கு வீட்டில் நாய் பூனை எல்லாம் வளர்ப்பாங்க, ஐயையோ எனக்கு நாயினா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு மூஞ்சிலே சொல்லிடுறது, ஏன்டா நிறுவனு சொல்லுவான், உங்கள் வீடியோ நான் பார்க்குறதே இல்லை அப்படிமா. அவன் பெரிய லீடராக இருப்பான், என் வீடியோ பார்க்க மாட்டேன்னு என்கிட்டே சொல்லுவான். இவன்லாம் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், இவன் எப்படி இவ்வளோ பெரிய லீடரானானே தெரியாது. ஒரு பேசிக் விஷயம், யாரை பற்றி எதுக்கு நம்ம சொல்லுவானே, ஓகே ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்காடா, மூஞ்சில் காரித்து போகிறேன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பல்லக்கட்டை போகலாம், பிடிக்கும்னு போய் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்தவங்களோட ஹாபீஸ், அடுத்தவங்களோட வெஜ் நான்வெஜ் பிடிக்கும் பிடிக்காது, அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்களுக்கு என்ன லைக்ஸ், எதுலேயுமே தலையிடாதீங்க. கடவுள் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, சிலவங்க பைக்கில் உரிச்சிட்டோம், லூசு பயிலோட அந்த மாதிரி ஊர் பைக்கெலாம் உரிச்சிட்டோம், அவனுக்கு அதான் வாழ்க்கை, அவனுக்கு அதான் இது அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்களோட யூஸ் எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே வந்துட்டு, ஆ ஓகேப்பா அவங்க தான் அப்போ சரி இது கட்டு, இதுக்கப்புறம் இது நமக்கு தேராது, அங்கேயும் அவங்கள வெட்டி விட்டு போயிடுவோம். ஸோ ஒருத்தரோட ஹாபீஸோ என்ன தலையோ தெரியாது, அதில் தலையிடாதீங்க. சரி டிஸ்ப்ளே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மூஞ்சில் சொல்லாதீங்க, வச்சுக்காங்க ஓகே அப்படின்னு போயிருங்க. ஏழாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஏதாவது பொருளை வாங்குறது திரும்ப கொடுக்காது. இது வந்து பணம் இருக்கலாம், ஏதாவது பொருளாக இருக்கலாம், என்ன தேவை இருக்கு அவனை கொடுத்தா அவன் எங்கே போய் பண்ணுவான். பொதுவாக வந்து மனுஷனுக்கு தேவைப்படும் போது எல்லாம் தேவைப்படும், ஆனால் ஒன்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் மறந்துடுவான் எல்லாம், ஏ கையை காலை பிடிச்சி அதெல்லாம் பண்ணுவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இட்ஸ் எ வெரி ரியல் நேச்சர். எல்லோரும் பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம், எல்லோரும் பண்ணுவோம், பட் அது எவ்வளோ குறைக்கிறோமோ நல்லது. யார்கிட்ட என்ன வாங்கினோமோ, யார்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுருமோ, அந்த ஹெல்ப் நடந்து முடியும் அவன் ஃபோன் பண்ணி சொல்லதே கிடையாது, இது ஆச்சா இல்லையா அப்படின்னு. நமக்கு ஒரு தேவைன்னா கேட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு, இனி அவன் நாசமாக போனேன் என்ன அதை சொல்லுதுக்கு என்ன அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, பட் அது ஹெல்ப் என்னாச்சு ஏதாச்சும் நம்ம பார்த்துட்டு, பட் அதை நம்மகிட்ட சொல்ல மாட்டான். ரவம் போல உட்காந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஏதாவது வேலை செஞ்சுருப்போம், ஆனால் செய்ய மாட்டாங்க. நானும் அப்படி இருந்திருக்கேன் நிறைய, இப்பவும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, பட் அதெல்லாம் குறைச்சிக்கிடுவோம். வேங்காத பணத்தை கொடுக்காமல் இருக்குது ஒரு பக்கம், இன்னொன்று வந்துட்டு எல்லா செலவும் அடுத்தவன் தலையில் கட்டிடுறது, அடுத்தவன் வந்து எல்லா செலவும் அவனும் அழிக்க விட்றது, செலவழிக்க விடக்கூடாது அடுத்தவனை. என்ன சொல்லுவாங்க, நம்ம அவன் ஒருத்தரை கட்டினா நம்ம ஒருத்தரை கட்டணும், அதே மாதிரி யார் வீட்டுக்கும் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்டம் வாங்கிட்டு போகிறது. இது வந்து செலவன் தெரியாமல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம், நைட்டு 12 மணி விசில் ஊதிட்டுருக்காங்க, நம்ம வந்து நினைப்போம் நம்ம யாருக்கா சொல்லி கொடுக்கலான்னு, நான் சொல்லி கொடுக்கலான்னு. ஏன்னா ரிலேட்டிவ் ஒரு முறைக்கு தம்பி உண்டு, அவனை சொன்னேன்
டேய் எங்கேயாவது அவன் ஊருக்கு போய் ஊரில் உள்ள அவ்வளோ வீட்டுக்கு சுற்றிட்டு ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு நல்லா தின்னுட்டு வந்துட்டான். ஒருத்தர் வீட்டுக்கு ஒன்று கூட வாங்கிட்டு போகல. அட்லீஸ்ட் வாங்கிட்டு போனால் போகும்போது கையில் கேஷாவது கொடுப்பாங்க, அதுவும் பண்ணலாம். அவன் அப்போ பார்த்தா இவன் வந்து இங்கே பாம்பேயில் வந்து பரதேசி மாதிரி வளர்ந்தவன், அதனால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தனியாக ஸ்பெஷலாக ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணுடா, இல்லாட்ட ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கையில் காசாவது கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மளுக்காக அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்மளும் ஒரு பாசமாக பண்ணணும் இல்லையா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுதானே, தின்னுட்டு வந்துடக்கூடாது இல்லை, தின்னுட்டு மொய் அழித்து வரணும். அதுக்கப்புறமும் போனால் அப்பவும் அப்படி தான் பண்ணான். ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இவங்களாம் திருத்தவே முடியாது, இவன் எப்பவுமே அப்படி தான் இருப்பான் அப்படின்னு. ஸோ நானும் சில ரெகுலராக போகிற வீட்டில் டெய்லி வாங்கிக்க முடியாது, சில இடத்துல ஸ்கிப் ஆயிரும், அந்த மாதிரி மறந்துடும், அந்த மாதிரி ஒரு பக்கம். பட் எப்போவுமே வந்து நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் வாங்கிட்டு போங்க, அது பாஸாக இருக்கட்டும், ஜூனியர் ஆளாக இருக்கட்டும், சீனியர் ஆளாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ யாராவது எனக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குன்னு அது பிடிக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் அவன் கேட்டோம், அவன் பே பண்ணோம், நம்ம கையிலேருந்து பணம் வெளியே வரணும், அப்படி பணம் வெளியே வரணும், பணம் வெளியே வரும்போது ரொம்ப பிடிக்கும். பணம் வெளியே வராமல் நம்மளே தெளிச்சு விட்டால் அடுத்த தடவை அவங்க எந்த கூட்டத்தை உங்களை கூட மாட்டோம், உங்களை கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை கூப்பிட்டு போனால் எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ எப்பவும் உங்கள் கையிலேருந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசி பாயிண்ட் பார்க்கலாம், மக்கள் ஏன் வந்து நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை பிடிக்காமல் போகலாம் அப்படின்னா, சேனல் வந்துட்டு சுற்றி சுற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இது, என் வீட்டுக்காரன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாடி சரியில்லை, அவன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, என் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இவனை கண்டா எவனாவது பக்கத்தில் விடுவானா ஏன்னா என்கிட்ட கேட்டான் லைஃப் செம்மையாக போயிட்டு இருக்கு லைஃப் அப்படி சொல்லும். சில நெட் மார்க்கெட்டிங் உள்ள வச்சுவாங்க, எப்படி லைஃப் செம்மையாக போயிட்டுருக்கு எப்படி அப்படின்னு நான் கேட்பாங்க, அப்போ மார்க்கெட்டிங் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஜென்ரலாகவே அவங்ககிட்ட யாரும் கேட்டாங்களா எப்படி போயிட்டு லைஃப் செம்மையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அழக்கூடாது, எனக்கு அதாகி போச்சு, எனக்கு இதாகி போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு, அந்த லிஸ்ட்டு போகாதீங்க. எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருக்க மக்களையும், நல்லா போயிட்டு இருக்க மக்களை மக்களுக்கு பிடிக்கும், மோசமாக போயிட்டு இருக்க மக்களை மக்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த எமோஷனில் இருக்க வந்துட்டு ரொம்ப மோசமாக இருப்பான், எப்போ என்ன தூக்கி போடுவான்னு தெரியாது. திடீர்னு பாசமாக நான் எப்போ சொன்ன மாதிரி குருஜி குருஜி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் சிலம் வந்து குருஜின்னு சொன்னதுக்கப்புறம் புருஜின்னு சொல்லிட்டு போகிறோம். அவங்களுக்கு வந்து எந்த எமோஷன்ஸ் எப்படி செய்யணும்னு தெரியாது. திடீர்னு வா உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கும், திடீர்னு நம்ம உயிரை எடுக்க ரெடியாக வரும். அந்த மாதிரி திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னு உங்களுக்கு யாரையும் பிடிக்காமல் போயிடும். ஸோ சம்மர் ஆனால் சில விஷயங்களும் பிடிக்காது, நம்ம பிளான் பண்ணி சிலவங்களை விட்டு வெளியே போவோம். ஸோ அது வந்து அது வந்து ஓகே இல்லையா. நம்மளையும் சிலவர்களுக்கு பிடிக்காது, அவங்களும் நமக்கு பிடிக்காது, அப்போ நம்ம வந்து விலகி போகிறது அது ஒரு பக்கம். பட்டு வேகமாக உள்ளாடக்கூடாது, வேகமாக வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரியாக இருப்பாங்க. அந்த வேகத்தில் குறிஞ்சி புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க குறிஞ்சி புரிஞ்சு. அதை எல்லாமே அன்ஸ்டேபிள் மைண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை கண்டால் எல்லாம் பயந்துடுவாங்க, கொஞ்சம் விலகி இருப்பாங்க, அப்படி இது தாரலூஸ் கொஞ்சம் கவனமாரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும், வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் எல்லோரும் ஃபிக்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் வேணும், எல்லாத்தையும் நானே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது, செல்ஃபிஷாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பிடிக்காது. ஸோ 9 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த தப்புகள் நம்ம பண்ணாமல் இருப்போம்.